இப்போ வந்து நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஒன்று ஃபார்முலா சொல்லுங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா ரூபிக்ஸ் கியூப் வந்து அவங்களே ஸ்பீடாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் வீடியோ வந்து ஃபார்முலாஸ் வந்து கிளியராக எழுதி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் உங்களுக்கு ஸ்லோவாக ஃப்ரீடமாக சொல்லிடுவோம். இப்போ வந்து நம்ம பேசிக்ஸ் பார்க்கலாம். இதை பாருங்கள், இப்போது ஏதோ ஒரு சைடு எடுக்கணும். இப்போ ஒயிட் எடுத்துக்கலாம். இப்போது இப்படி வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் நம்மளுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணுறது தான் ஃப்ரண்ட். இதுக்கு மேலே இருக்கிறது தான் இது அப்பர் கேஸ், கீழே இருக்கிறது தான் லோவர் கேஸ், இதுக்கு லெஃப்டில் இருக்கு பாருங்கள், இது லெஃப்ட் சைட், இது ரைட் சைடு, ஓகேவா? இப்போ வந்து இந்த இது போகலாம். முதல்ல எஃப்னா என்னது, எஃப் டேஷ்னா எது போகலாம். இது முதல்ல வந்து ஃப்ரண்ட் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டை ரைட் சைடில் திருப்பினா எஃப், இதே லெஃப்ட் சைடில் திருப்பினா எஃப் டேஷ், ஓகேவா? இப்போ வந்து ஆர் டேஷ் ஆர் பார்க்கலாம், அதே தான் ஃப்ரண்ட்ல இதுக்கு ரைட் சைடில் இருக்கு பாருங்க. இதை மேலே திருப்பினா ஆர், அதே கீழே திருப்பினா ஆர் டேஷ், ஓகேவா? இப்போ வந்து யூ யூ டேஷ், யூ வந்து இப்போ ஃப்ரண்ட் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டுக்கு மேலே மீன்ஸ் அப்பர் கேஸ், அப்பர் கேஸில் யூனா இதுக்கு லெஃப்ட் சைடில் திருப்பணும், யூ டேஷ்னா ரைட் சைடில் திருப்பணும், ஓகேவா? இப்போ வந்து பேக் பேக் டேஷ், அதான் நாங்கள் இப்படி பி பின்னு எடுத்து வச்சுக்கோம். இதான் பி, இதான் பி டேஷ், இது ஓகேவா? பி மட்டும்தான் இருக்கு. ஸோ பீனா இப்போ ஃப்ரண்ட்டு, இதுக்கு பேக் சைடு நாங்கள் எழுதிருக்கோம்ல, இதுக்கு பேக் சைடு இருக்கிறது தான் பேக், இதுக்கு ரைட் சைடு சொல்லுன்னா பேக், அதே லெஃப்ட் சைடில் சொல்லுன்னா பேக் டேஷ், ஓகேவா?